ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகல்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ஸா. ஆமாங்க, பீட்ஸா தான் பார்க்க போகிறோம். பீட்ஸா சாப்பிட்ணுன்னா கடைக்கு போய் தான் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக பீட்ஸா எப்படி செய்யலான்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஏற்கனவே ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு ட்ரையல் பண்ணி பார்த்தாச்சு, சூப்பராக வந்திருந்தது. அதை தான் வீடியோவில் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பாருங்கள், பீட்ஸா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது நான் இந்த கப்பில் தான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்க போகிறேன். இது குறைஞ்சது 50-100 கிராம் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தான். இப்போது இதில் 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே பேக்கிங் சோடாவும் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போது இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பீட்ஸாவில் ஈஸ்ட் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். மைதா அளந்த கப்பிலே 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஈஸ்ட்டு சேர்த்தா நல்லா உப்பி வரும். ஈஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லைங்களா, அதனால் நம்ம இந்த சர்க்கரை தயிர் உப்பெல்லாம் சேர்ந்து வரக்குள்ளே நல்லா உப்பி வரும் மாவு. பாருங்கள், இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு எனக்கு. இப்போது இதை 1 மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க இந்த மாவை. பாருங்கள், இப்போது நான் குடமிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் விதையெல்லாம் நீக்கிட்டு இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் போல். இப்போ நம்ம எந்த பிளேட்டில் பீட்ஸா செய்ய போகிறோமோ அந்த பிளேட்டில் நெய்யை சேர்த்து தடவி வச்சுக்கலாங்க. சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பில் நம்ம 1 திக்கான கடாயில் உப்பு கொஞ்சம் போட்டு மூடி வச்சிடலாங்க. அது சூடேறிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த மாவை இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல உப்பி வந்திருக்கு. உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம சப்பாத்தி உருட்டில் கட்டையில் மைதா மாவு கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி 1 தடவை அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாங்க. பாருங்கள், எனக்கு மாவு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் போல் இது. அதனால் இப்போ நான் இதை 2 பிரிச்சுக்கிறேன். 2 பீட்ஸா அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1/2 கப்பு மாவுக்கு நமக்கு 2 பீட்ஸா கிடச்சிருக்கு. பாருங்கள், எப்படி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். மாவு வந்து நமக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கனமாக இருக்கிற மாதிரி பார்த்து திரட்டிக்கலாம். பாருங்கள், இதை இப்போது அந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஓரத்தெல்லாம் சமம் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது இந்த மாவு வந்து 1 ஃபோர்க் வச்சு இல்லை 1 குச்சி வச்சியோ நம்ம அப்படி ஹோல்ட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இதில் நம்ம சோடா மாவு அதெல்லாம் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து பூரி மாதிரி உப்பி வந்துடும். இப்படி எல்லா இடத்துலையும் குத்தி விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போது இது மேலே நான் சாஸ் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் என்ன சாஸ் கிடைக்குதோ அதை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸாக இருக்கலாம், இல்லை டொமேட்டோ கெச்சப்பு, சில்லி சாஸு, அந்த மாதிரி எந்த சாஸ் கிடைக்குதோ அதை நீங்கள்
சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி சாஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே தடவுறதுக்கு நான் சீஸ் எடுத்திருக்கேங்க. நான் வந்து ஸ்ப்ரெட்ஸ் சீஸ் தான் எடுத்திருக்கேன், எனக்கு மொச்சோலா சீஸ் கிடைக்கல. நமக்கு என்ன சீஸ் கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீஸ் மட்டும்தான் நம்ம கடையில் வாங்க வேண்டியமா இருக்கும். பாருங்கள் இப்போ சென்டரில் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குடமிளகாயை சேர்த்துக்கிறேன். இதில் ஒவ்வொன்றா இப்படி வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியையும் சேர்த்து அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. வெங்காயத்தையும் வச்சிடலாம். நீங்கள் இது கூடவே சிக்கன் வேக வச்சிருந்தீங்கன்னா அதையும் கூட வச்சுக்கலாம். மேலே சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வச்சுக்கலாங்க. வெங்காயத்தையும் வச்சுட்டு மேலே திருப்பி சீஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சீஸ் வந்து நமக்கு என்ன சீஸ் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா சீஸ் வந்து பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த சீஸ் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டிலே கூட சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் ஆட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மைதா சேர்த்து அதை நல்லா உருக்கிக்கணும். நல்லா கலந்தோம்னா கெட்டியாக வரும். அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சினோம்னா கைவிடாத கெட்டியாக, இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா சீஸு, அந்த அளவுக்கு பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணி நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாங்க. சீஸ் நம்ம வீட்டிலே கூட ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி பீஸா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் இப்படி எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போது பீஸா குக் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் உப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா, சூடு பண்ணி அது மேலே இப்படி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கலாம். நம்ம ஸ்டாண்டை வச்சுட்டு இப்போ இது மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா பிளேட்டை வச்சுக்கலாம். நல்லா சூடாக இருக்கும். நீங்கள் வைக்கக்குள்ளே பிளேட் வைக்கக்குள்ளே கவனமாக வைக்கணும். எப்படி 4 பக்கமும் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அதை சுற்றி வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கரெக்டாக 20-30 நிமிஷம் ஆகும் இந்த பீட்ஸா ரெடி ஆகிறதுக்கு. பாருங்கள் எனக்கு ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு பீட்ஸா ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கவனமாக எடுக்கணும், ஏன்னா பிளேட்டு வந்து கொதிக்க கொதிக்க இருக்குது. கவனமாக எடுத்துக்கோங்க. வெளியில் பாருங்கள் நம்மளுடைய பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக சீஸியாக நமக்கு பீட்ஸா கிடச்சிட்டுக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் தான் செலவு பண்ணியிருப்பேன் எனக்கு எல்லா பொருளும் சேர்த்து. இந்த 50 ரூபாயில் எனக்கு 2 பீட்ஸா ரெடி ஆகிருக்கு. கடையில் போய் நம்ம பீட்ஸா வாங்கணும் எவ்வளோ ஆகும்னு கொஞ்சம் கணக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள் பீட்ஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நான் வீடியோவுக்காக சொல்லலை, நிஜமாலுமே சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, நிஜமாலுமே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.